ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரைடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவிருக்கிறேன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வாரம் கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெள்ளிக்கிழமை வரைக்கும் கோல்டு எப்படி இருக்கும் சில்வர் எப்படி இருக்கும் குரூட் காப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கமாடிட்டீஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளோவோட ஆண்ட்டில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நான் லெஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரெடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோல்டு மினி ஸோ தங்கத்தை பற்றி நம்ம லாஸ்ட் வீக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா கோல்டோட ஏற்றம் தற்போதைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னும் டெக்னிக்கல் அனலைஸ்ட் படி ட்ரெண்ட் லைனான உடைத்து இறங்கியுள்ளது அப்படின்னும் எதிர்பார்த்திருந்தோம் இனி இறங்குமுகமாக முகமாக மாறியுள்ளதையும் குறிப்பிட்டிருந்தாங்க அதே மாதிரி தங்கம் தற்போது டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்து முப்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிற உச்சத்தை தொட்ட பிறகு தொடர்ந்து இறங்கிய தங்கம் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு குறைந்தபட்ச புள்ளியாக முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூறை தொற்றுருக்கு ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இரநூறு புள்ளிகள் இறங்கிய நிலையில் இனி ஒரு புல் பேக் ரேலிக்கு தயாராகவது போல் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தங்கத்தோட மார்ச் மாத கான்ட்ராக்ட் முடிவுக்கு வருவதால் ஏப்ரல் மாதம் மாத கான்ட்ராக்டுக்கு மாறுறோம் அப்படின்னு போன வாரம் சொல்லியிருக்காங்க தங்கம் தொடர்ந்து இறங்கி வரும் நிலையில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டு ஒருவேளை புல்பேக் ரேலி இருந்தது முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற எல்லையில் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த மாதிரியே முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற சப்போர்ட் லெவலை வந்து வலிமையாக உடைச்சி அதோடு மட்டும் இல்லாமல் பலமாகவும் இறங்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ போன வாரம் திங்கள் செவ்வாய் புதன் என்று தொடர்ந்து இறங்கிய சென்ற வார சரியான நேரத்தில் தான் முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற லெவலுக்கு கீழே இறங்கி டோஜியை உருவாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இனி நம்ம கோல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா நல்ல ஒரு இறக்கத்திற்கு பிறகு டோஜியை உருவாக்கிய நிலையில் ஒரு புல் பேக் ரேலி வரலாம் முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூறு அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது அதே மாதிரி அடுத்தது வெள்ளி வெள்ளியை பொறுத்த வரைக்கும் வலுவாக இறங்கியுள்ள நிலையில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபது அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலில் இருக்குது நாற்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது புல்பேக் ரேலி வந்தால் தடுக்கப்படும் இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெள்ளியும் தங்கத்தை தொடர்ந்து பலமான இறக்கத்தில் தான் இருக்குது இத்தனை பெரிய இறக்கத்திற்கு பிறகு ஆறுதலான புல் பேக் ரேலி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெள்ளி வந்து போன வாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடுத்துருந்த ஆதரவு இலையான முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற எல்லையை மிக வலிமையாக உடை இறங்கிய நிலையில் தினமும் புதிய பாட்டத்தை உருவாக்கி கொண்டே இருந்தது கடந்த வாரத்தின் வியாழக்கிழமை வரை புதிய பாட்டத்தை உருவாக்கி வந்த வெள்ளி வாரத்தின் கடைசி நாள் அன்று மேலே திரும்ப முயற்சி செய்கிறது வெள்ளி தற்போது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற எல்லையை ஆதரவாகவும் மேலே முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபதை தடைநிலையாகவும் கொண்டு ஸோ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு கீழே சப்போட்டும் முப்பத்தி ரெண்டாயிர முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இருக்குது அடுத்தது குரூடாயில் ஸோ குரூடாயிலை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி நூற்றி நாற்பது அப்படிங்கிற எல்லையில் வலுவாக தடுக்கப்பட்டிருக்கிறது தாண்டினால் ஒரு நல்ல பெரிய ஏற்றம் வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூ முப்பத்தி சாரி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது குரூட் பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற லெவலை உடைச்சிருச்சு அதுக்கப்புறமா வலுவாக இறங்கி அதிகபட்சமான புள்ளியாக மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு தொட்டிருக்கு அதுக்கப்புறமா சிறிய புல்பேக் ரேலி வந்தது ஆனாலும் வாரத்தின் கடைசி நாள் மீண்டும் பலமாக இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ கச்சா எண்ணெயோட முக்கிய ஆதரவை உடைத்துள்ள நிலையில் மேலே முந்தைய ஆதரவு நிலையான மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தற்போது தடை நிலை அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மாறுது ஆதரவு அப்படின்னு பார்த்தோம்னா சப்போர்ட் மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஸோ இதை உடைச்சிச்சுனா நல்ல ஒரு இறக்கத்தை க்ரூட் மினில எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி காப்பர் காப்பர் வந்து ஒரு பக்கவாட்டு நகர்வில் இருப்பதால் உடனடி ரெசிஸ்டன்ஸ் லெவல் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஒன்று நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்குது காப்பருக்கு போன வாரம் கொடுத்துருந்த லெவல் வந்து நானூற்றி அறுபத்தி ஒன்று உடச்சி நானூற்றி எப் நாற்பத்தெட்டு வரை இறங்கியிருக்கு ஸோ முக்கியமாக சப்போர்ட் லெவலுக்கு அருகில் இருக்கிறதுனால ஒரு பலமான இறக்கம் வரலாம் அப்படின்னு இனி நம்ம காப்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் நானூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற எல்லையை முக் முக்கிய சப்போர்ட் லெவலாக வச்சுருக்கு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இதுதான் காப் கோல் சில்வர் காப்பர் குரூடில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான சில தகவல்கள் இந்த வாரத்துக்கு இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் கமாடிட்டி பற்றின உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது ஸோ உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்க மறந்துவிடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே